கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ரொம்ப சோகமாக காரில் போயிட்டுருக்காரு. அப்படின்னு பார்த்து அந்த கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியோ அந்த போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு கார்த்தி கொடுத்த அதே சாரியை வந்து கட்டிட்டு வராங்க. அப்போ ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கீதா, யாருக்குன்னு தெரியாமல் அப்போ ஒவ்வொரு ஆட்டோவாக மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆட்டோவும் நிற்கவே இல்லை. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு அந்த கீதாவை தேடிக்கிட்டு இருந்த போலீஸ் வந்துட்டு வராங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாரு, சார் அந்த கீதா அங்கே பாருங்கள், புடவை கட்டிக்கிட்டு நிற்கிறா பாருங்கள் அப்படின்னு. இதை பார்த்ததோட அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஆமாம் அவளை இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்ட்டு நேராக அந்த கீதா கிட்டே காரை கொண்டு போய் நிப்பாட்ட கீதா அந்த போலீஸை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, உன்னை உயிரோட விடமாட்டேன்டி அப்படின்னு. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தியோட கார் அந்த பக்கமாக வருது. கார்த்தி கீதாவை வந்து போலீஸ் துரத்துறதை பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆகி காரை கொண்டு போய் டக்குன்னு நிப்பாட்டி கீதாவை வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்ல கீதா காரில் ஏறுறாங்க. அப்போ கார்த்தி கீதாவை காப்பாற்றி கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாரு, யோ அந்த நம்பரை நோட் பண்ணியாயா அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் அந்த அளவுக்கு கண்ணு தெரியல சார், அவன் ரொம்ப சீக்கிரமாக ஓடி போயிட்டா சார் அப்படின்னு. இதை கேட்டதோட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உங்கள் கிட்ட எந்த வேலையை தான் கரெக்டாக ஒப்படைக்க போகிறேன்னு தெரியல, ஒரு வேலையும் ஒழுங்காக பார்க்காதீங்க, எல்லாமே சொதப்பி விட்டுருங்க. இப்போ அவள் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அவளை பிடிக்க முடியலை, நம்ம பெரிய இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் அவளை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக இந்த சிட்டிக்குள்ளே தான் அவள் இருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அது எனக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியாக்குள்ளே தான் அவள் இருக்கா அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இதுலேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, வாங்க கார் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக கீதாட்ட, இங்கே பாருங்கள் உங்களை எதுக்காக அவங்க துரத்துறாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னை கொண்டு போய் வந்துட்டு எங்கள் ஊரில் விட்டுரு, எனக்கு அது போதும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி உங்கள் ஊருனா எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, என் ஊர் வந்து கர்நாடகா, நீ அதை தாண்டி கொண்டு போய் விட்டாலும் எனக்கு போதும், நான் எப்படியாவது போயிடுவேன் அப்படின்னு. கார்த்தியும், சரி உங்களை இப்போதைக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் எப்படி இந்த இடத்த விட்டு போக முடியாது, சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை என்னை கொண்டாந்து விட, நான் போய்க்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கார்த்தி நேராக அந்த கர்நாடகா பார்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஆல்ரெடி அந்த இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு காரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு கீதாட்ட, அங்கே பாருங்கள் உங்களை ஆல்ரெடி தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி இந்த ஊரை விட்டு போகிறீங்க, அப்படி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இதுக்காக போலீஸ் உங்களை கொலை பண்ண துரத்துறாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், அதை விட்டுட்டு எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ கூட சொன்னியல்ல தீபா மாதிரி நடிக்க சொல்லி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் உனக்காக உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் தீபா மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, என்ன திடீர் மாற்றம் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி எப்படியா இருந்தாலும் நான் இந்த மாநிலத்தை விட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது, அதனால் நான் வந்துட்டு உனக்காக உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் கொஞ்ச நாள் தீபாவை நடிக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆனந்த் கால் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லண்ணா அப்படின்னு சொல்ல ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி எவ்வளோ நேரமாக உனக்கு ஃபோனை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இங்கே அம்மாவோட உயிர் ரொம்ப அப்நார்மலாக போயிட்டுருக்கு, டாக்டர் வந்துட்டு கண்டிப்பாக தீபா வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க, தீபா மட்டும் வரலைன்னா எப்போ வேணும்னாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு நம்ம எல்லாரையுமே பயமுறுத்துகிறாங்க. இதை கேட்டுட்டு அப்பா இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அப்பா சுத்தமாக பேசவே இல்லை, தயவு செஞ்சு தீபாவை எப்போ கூட்டிகிட்டு வருவேன், அட்லீஸ்ட்டு ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி தீபா உயிரோடு இருக்காளா என்ன அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருன்னா நான் தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்னங்க கார்த்தி என்ன சொன்னான் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் சொல்கிறான், தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான், ஆனால் தீபாவை கூட்டிகிட்டு வந்த பாடில்லை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஒருவேளை தீபாவுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட கேட்குறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் அப்படி நடிக்கிறதா இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு சரியான பிறகுதான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த கீதா சொல்கிறாங்க, பரவாயில்ல
சரியான பிறகே நான் போய்க்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கார்த்திகும், சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போயாவது சொல்ல முடியுமா, என்னால் சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக கீதா கிட்ட, தீபா வந்துட்டு எப்போவுமே சாரீ தான் வியர் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு. இதை கேட்ட கீதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வந்துட்டு மறுபடியும் அபிராமியை போய் செக் பண்ணுறாங்க. அபிராமிக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அப்போ டாக்டர் நேராக அருணாச்சலத்தை பார்த்து, இங்கே பாருங்கள், எப்போ தான் அந்த தீபா வராங்க, சீக்கிரம் கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு. இதை கேட்ட அருணாச்சலமும், இருங்க நானே கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணேன். கார்த்தி கேட்குறாரு, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, தீபாவை கூட்டிகிட்டு வாப்பா சீக்கிரம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்பா நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, அம்மாவுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, விட்டா அம்மா ஹோமாவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வா கார்த்தி அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, அப்பா நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட, இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கான், உடனே போகணும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அந்த தீபாவை தேடி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே தீபா இல்லை. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, தீபா எங்கே போயிருப்பா, ஒருவேளை கார்த்தி கூட்டிகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு. அப்போ அருண் நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு ஐஸ்வர்யா கிட்ட, இப்போ எங்கே தாண்டி இருக்க, நீ அடிக்கடி காணாமல் போயிடுற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க கார்த்தி சொன்னார்ல, தீபா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு, அவளை பார்த்து நானே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன், பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் தீபாவே இல்லைங்க அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, சரி விடு, நீ இங்கே வா, கார்த்தி இங்கே தான் தீபாவை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. நம்ம போனால் கண்டிப்பாக நம்மளை காட்டி கொடுத்துருவா அந்த தீபா, அதனால் நம்ம போக வேணாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு நேராக வந்ததோட மீனாட்சி ஓடி போய், தீபா வந்துட்டியா, உன்னை பார்க்குறதுக்காக தான் அத்தை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்ல. அப்போ கீதாவும் நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அபிராமி படுத்திருக்காங்க. அப்போ அபிராமி வந்துட்டு நேராக தீபாவை பார்த்ததோட சந்தோஷப்படுறாங்க. அப்போ அபிராமி நேராக தீபாவை பார்த்து, அம்மா வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆ வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி தீபாவோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு தலையில் அடிபட்டுடுச்சு, ரொம்ப மயக்கம்னு கேள்விப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கியில்ல அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, சரி நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ கீதாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி நேராக கீதா கழுத்தில் கிடக்கிற அந்த தாலியை பார்த்துட்டு, உனக்கு நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு. அப்போ கீதா நேராக கார்த்தியை பார்க்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சுல்ல, அப்பயே வந்துட்டு நல்ல நேரம் பெயரக்கூடாது அப்படின்னு நான் தீபாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்தை தான் எனக்கு பார்க்குற குடுப்பனையே கிடையாது, ஆனால் நல்ல வேலை உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இல்லை, எனக்கு அது போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, பிபி நார்மல் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, சார் அவங்களுக்கு மெடிசனே தீபா தானே சார், தீபா வந்ததோடு தான் அவங்களுக்கு சரியாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அருணாச்சலமும், ஆமாம் என் மருமக தீபா வந்த பிறகு தான் அபிராமிக்கு சரியாயிட்டு, யாருமே குணப்படுத்தாத ஒரு மருந்து தீபாட்ட இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என் மருமக என் கூடவே இருந்தால் போதும், எனக்கு சரியாயிரும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, எல்லோரும் 5 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. இது கேட்டதோட எல்லோரும் போய் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தீபா அமைதியாகவே நிற்கிறத பார்த்துட்டு மைதிலி நேராக தீபாட்ட போயிட்டு, தீபா உனக்கு என்ன தான் ஆச்சு, அந்த ரியாவும் ரம்யாவும் என்ன ஆனாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா இவகிட்ட ஏதாவது கேட்டால் இவ வேற கோவப்படுவாளே அப்படின்ட்டு. நேராக கார்த்தி போயிட்டு மைதிலிக்கிட்ட, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு தீபாட்ட எதுவும் கேட்க வேணாம், அவங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலியும், சரி தம்பி நாங்கள் என்ன ஆச்சுன்னு ஒரு பதட்டத்தில் தான் கேட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இதை பற்றி இப்போ பேச வேணாம், தீபா கொஞ்ச நாள் ரெக்கவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ மீனாட்சியும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தம்பி, தீபா ஃபஸ்ட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ கீதா நினைக்கிறாங்க, அப்பாடா கார்த்தி இதே மாதிரி நம்மளை காப்பாற்றி விட்டால் போதும், ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும் பொழுது நம்ம அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு.
அப்போ அருண் சொல்கிறாரு, இந்த ஐஸ்வர்யா எங்கே தான் போகிறானே தெரியல, எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது கிளம்பி போயிடுறா, எப்போ இங்கே இருக்கவே மாட்டேங்கிறா, அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னு அவளுக்கு துளி கூட கவலையே இல்லை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, விடுங்க தம்பி, அதான் அத்தை கண் முழிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டர் வெளியில் வந்ததோட நேராக தீபாவை பார்த்து, அம்மாடி நீ வந்த பிறகு தான் உன் அத்தைக்கு சரியாகிருக்கு அப்படின்னு. அப்போ கீதா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடத்தை நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் நேராக கார்த்தியை தனியாக கூப்பிட்றாங்க. அப்போ கார்த்தி நேராக அவங்க ரூமுக்கு போக அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்கிறது தான், அவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் ஒரு துளி அளவு கூட நீங்கள் சொல்லக்கூடாது, இங்கே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, அம்மாவை பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வீட்டில் நடந்த ஒரு சில சம்பவங்களால் அம்மாவுக்கு இப்படி ஆகிட்டு மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறீங்களே, எங்கள் அம்மாவுக்கு எப்போ தான் குணமாகும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி தீபா பக்கத்திலே இருக்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் தீபா எங்கே போக போகிறாங்க, தீபா உங்கள் அத்தை கூடையே இருந்தால் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, அதான் பிரச்சனையே, அது தீபாவே கிடையாதே அப்படின்னு கார்த்தி கவலைப்படுறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, உங்கள் அம்மாவோட இதயத்துக்கு பக்கத்தில் இன்னுமே கொஞ்சம் ஆபத்து இருக்குது, அதனால் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு அதிர்ச்சியான விஷயமும் அவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி வெளியில் வந்ததோட அருணாச்சலம் கேட்குறாரு, கார்த்தி டாக்டர் என்னப்பா உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அம்மாவுக்கு சரியான மருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கணும்னு சொன்னாங்க, அம்மா கல்யாணத்துக்காக நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் முழுங்காமல் இருந்திருக்காங்க, அதுவே பாதி அம்மாவை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் சொல்கிறாரு, அதான் தீபா வந்துட்டால இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக அருணாச்சலத்துக்கிட்ட, அப்பா ஒரு மணி நேரத்தில் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நானும் தீபாவும் முன்னாடியே வீட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலமும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, தீபா வாங்க அப்படின்னு சொல்ல கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அப்போ மீனாட்சி நேராக மைதிலிக்கிட்ட, தீபாவோட பிஹேவியரை பார்த்தியா, அவள் அத்தைக்கு முடியலைன்னு கொஞ்சம் கூட கண் கலங்காமல் நிற்கிறா அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவள் ரொம்ப பெரிய விபத்தில் சிக்கிட்டு இப்போ தான் வந்திருக்கா, அதுவே அவள் மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம்ல, அதனால் இப்போதைக்கு கார்த்தி தம்பி சொன்ன மாதிரி அவளை எந்த டிஸ்டர்ப்பும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாட்சியும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நேராக தீபாவையும் கார்த்தியும் காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக கீதாட்ட, இங்கே பாருங்கள் கீதா, இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்ல, கீதா அந்த வீட்டை பார்த்துட்டு, பரவாயில்லையே உன் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, நீ ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் இல்லை, அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியோட எம்டி நான் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு கீதா ரொம்ப அமேஸ் ஆகுறாங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, சரி இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, சரி ஸ்விம்மிங் பூல் இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் அட்டாச்சாக கட்ட வேண்டியது தானே, வீடு பெருசாக இருக்கே தவிர்த்து அதெல்லாம் இருக்காது போல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு காஃபி மட்டும் போட்டு வாங்கலை அப்படின்னு. அப்போ கார்த்தி பார்க்குறாரு. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்ன பார்க்குறீங்க, எனக்கு இந்த கிச்சன் பக்கமே ஆகவே ஆகாது, எனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாமே சர்வன்ஸ் தான், ஸோ காஃபி போட்டு வர சொன்னேன், போட்டுட்டு வரீங்களா இல்லை நான் போய் போடணுமா, நான்லாம் அந்த பக்கமே போக மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மேடம் நானே போய் போட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு பார்த்து, அந்த இடத்துக்கு தர்மலிங்கமும் ஜானகி வராங்க. அப்போ ஜானகி நேராக தர்மலிங்கத்துக்கிட்ட, என்னங்க தீபா வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தர்மலிங்கி சொல்கிறாரு, நம்ம கும்பிட்டு சாமி நம்மளை கைவிடலை அப்படின்ட்டு நேராக தீபா பக்கத்தில் போயிட்டு, தீபா அப்படின்னு தீபாவோட முகத்தில் கை வைக்க, அப்போ கீதா டென்ஷன் ஆகி, வாட் நான் சென்ஸ், யார் நீங்கள் எதுக்கே முகத்தில் கை வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி அதிர்ச்சியாகி, என்ன இப்படி சொல்கிற, நான் தாண்டி உன் அம்மா அப்படின்னு. அப்போ கீதா அதிர்ச்சியாகி, ஐயோ இவங்க தான் தீபாவோட பேரண்ட்ஸ் போல, இவங்களை போய் இப்படி பேசிட்டேனே அப்படின்னு. அப்போன்னு பார்த்து கார்த்தி அந்த பக்கமாக வர்றாரு. கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா என்னடா இது, என்ன சொல்லி திட்டுனான்னு தெரியலையே அப்படின்னு. கார்த்தி வேகமாக வந்து நேராக தர்மலிங்கத்தையும் ஜானகியையும் பார்த்துட்டு, வாங்க மாமா அத்தை அப்படின்னு சொல்ல, ஜானகி கேட்குறாங்க, என்ன தம்பி தீபா இப்படி பேசுகிறா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள்
ரியா கிட்டேயும் ரம்யா கிட்டேருந்தும் தீபா தப்பிச்சு வந்திருக்காங்க, அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, மற்றபடி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தம்பி, தீபா ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம் இப்போதைக்கு நம்ம தீபாவை டென்ஷன் படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல ஜானகியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக தீபாவுக்கு காஃபி கொடுக்க, அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்களா காஃபி போட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, தீபாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். காஃபி போட்டு கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள தீபா உங்களை ஒரு கிச்சனுக்கு கூட விட மாட்டான், அதான் கேட்டேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது, தீபாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இதில் என்னத்த இருக்குது அப்படின்னு. இதை கேட்ட ஜானகியும் சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் ஹாரன் சத்தம் கேட்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை மாமா அம்மா வந்துட்டாங்க, நீங்கள் போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் தீபாவை ஆரத்தி எடுத்து கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி நேராக கீதாட்ட இங்கே பாருங்கள், இது மாதிரி அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்கணும், நீங்கள் தான் ஆரத்தி எடுக்கணும்னு அம்மா விரும்புவாங்க, நீங்கள் போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வாங்களே அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த பூஜை விஷயத்துலேயும் இந்த சமையல் விஷயத்துலேயும் ஏன் எனக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கார்த்தி நேராக பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து நேராக கீதா கையில் கொடுத்துட்டு, இதை நீங்கள் ஒரு மூணு தடவை மட்டும் சுத்தினா போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வெளியில் ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இப்போதைக்கு இவன் சொல்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இவங்களை வச்சே யூஸ் பண்ணி நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீதா நேராக அபிராமி வந்ததோட ஆரத்தி எடுக்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த ரெட் சாரி உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல கீதா சொல்கிறாங்க, தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, தீபாவோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை ஆன்டின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தானே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் மருமக இங்கிலீஷ் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீட்டில் உள்ளவங்க யாராவது இது தீபா இல்லை அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களா? கார்த்தி சீக்கிரமாக தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.